இருக்கு நல்லாவே இருக்கு ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல் இப்பொழுது தாம்பரத்திலும் வேல்ஸ் வேல் படிங்க

அந்த ட்ராக்குள்ளே நான் மாட்டிக்கிறபடியால் நமக்கு வந்து நினைக்கிற அளவுக்கு வருமானங்கள் இல்லை சும்மா ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வாங்கி குடும்பத்தை ஓட்டுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சர் வாழ்க்கை பேச்சர் வாழ்க்கையில் வருமானம் வருமானம் கம்மியாக இருந்தது அப்புறம் வர வருமானம் பிள்ளைகளை பெற்று வளர்க்கவே சரியாக போச்சு சினிமா முன்ன மாதிரி இல்லை பரவர அதனால் வீடு வீடு கட்டக்கூடிய வசதியில் மற்றபடி எல்லா வசதி இருக்குது கார் வாங்கி வச்சுருக்கேன் பிள்ளைகளை படிப்பி வச்சுருக்கேன் யார்டு பைசா கிடைக்கல சாப்பாட்டு கஷ்டம் இல்லை சொந்த வீடு தான் இல்லை அந்தளவுக்கு இன்னும் கிடைக்கல கிடைக்கும் ஆனால் அந்த பேரையும் புகழையும் சம்பாதிக்கிட்டோம் ஆனால் சினிமாக்காரங்கனாலே பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பின்பம் இருக்குல்ல சினிமா உங்களுக்கு வந்து அவ்வளோ காசு கொடுக்கலையா இல்லை நீங்கள் சேர்ந்த சேர்க்கையில இல்லை அதாவது நான் வந்து மிடில் இருந்தேன் கீழே இல்லை மேலே இல்லை சென்றடில் மாட்டிக்கிட்டேன் அதனால வர்ற வருமானம் நமக்கு பெரிய வருமானம் வராது படங்கள் வாய்ப்புகள் வரும் பட வாய்ப்பு வரைக்கும் நமக்கு வந்து அதிகமாக சம்பளம் வேணும் அப்படி நினச்சிட்டு டிமாண்ட் பண்ண மாதிரி இருந்தால் பத்து படம் பண்ணுற இடத்துல ஒரு ரெண்டு படம் வரும் மூணு படம் வரும் ஆனால் நம்ம நினைச்ச அளவுக்கு நம்ம செலவுகளுக்கு பத்தாது அதாவது சினிமாவில் பிஸ்னஸ் ஆர்டிஷன் ஒன்று இருக்குது இப்போ ஜோதிபாவு வந்திருக்காரு அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது கோ ஜோதிபாவை இருந்தால் படம் வாங்குகிறாங்க மாதிரி வடகல் சார் இருந்தால் படம் வாங்குறாங்க விவேக் சார் இருந்தால் படம் வாங்குறாங்க இதே மாதிரி போண்டா மணி இருக்கான்னு யாரும் கேட்கலையே இது அடிக்கடி வெளிநாடு மூர்த்தி சொல்லுவார் நம்ம மிடில் மாட்டிக்கிட்டோம் மிடில் மீடியமாக சம்பாதிச்சு மீடியமாக செலவு பண்ணால் மீடியமாக சம்பாதிச்சு மீடியத்துக்கு மேலே சம்பாதிச்சு செலவு பண்ணியிருக்கேன் நல்ல ந தர்மம் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவு பத்து பேர் இல்லைன்னு நல்ல கொடுப்பேன் என் என் மேலே நான் செய்கிறபடியெல்லாம் எனக்கு வருமானங்கள் பத்தாமல் இருந்தது இருந்தாலும் எனக்கு இது திருப்தியாக இருக்குது உடல்நிலை சரியில்லாம் தான் அந்த ஃபீலிங் எனக்கு வந்தது அட நம்ம சேர்த்து வைக்கலையே ஏதோ அஞ்சு பைசா கொஞ்சம் ஒரு இடத்துக்கு இடத்த வாங்கி வச்சிருந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல அக்கா கூட மூணாக இருந்தது எல்லோரையும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதனால் எனக்கு பணம் பண பத்தாக்குற வந்தது நான் என்னுடைய கூட பிறந்த பதினாறு பேர் ஸ்லோனில் இருக்காங்க அவங்களும் என்ன நினைக்கிறாங்க இவனுக்கு என்ன சினிமாவில் இருக்கான் சம்பாதிக்கிறான்னு நினச்சிட்டு அஞ்சு பைசா சேரில்ல அப்போ பப்ளிக் என்ன நினைக்கும் அதுதான் நினைக்கும் ஆனால் எங்கள் சூழ்நிலை இப்படி நான் மட்டும் இல்லை என்னோட வடிவில் சொல்ற இந்த குரூப்பில் நிறைய பேர் இப்படி இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி கூட காசு இல்லை அப்படின்னா இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்தே என்ன சார் நம்ம சம்பாதிச்சோம் நடக்கிறதும் நடக்கட்டும் ஏதோ ஒன்று நடக்கும் கடவுள் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருந்தோம் இப்படி ஒரு வியாதி வரும் ஏன்னா எப்படி விசு கட்டி வெத்தலை பார்க்கு தண்ணி எதுவுமே கிடையாது எந்த கிட்ட விளக்கம் இல்லை நமக்கு என்ன வியாதியாக வரப்போ நான் நினச்சே முட்டா டாக்டர் சொல்லி தூக்கம் முடிச்சே இரவு போகலாம் டைம் இல்லாமல் ஓடி உழைச்சேன் நான் ஸ்டார் நைட் பண்ணுவேன் கச்சேரி பண்ணுவேன் இடையில் ஷூட்டிங் போவேன் இங்கே நைட் இருப்பேன் நாளைக்கு காலையில் அங்கே இருப்பேன் கன்னியாகுமரி அப்படி இருந்தாலே நம்ம உடல் சுகர் இருந்து கவனிக்காடியா வியாதி வந்துச்சு அதால் திடீர்ந்து படுத்தவனே நம்மள்ட்ட இல்லை ஆனால் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி ஒம்பது மாதம் ஒரு மாதிரி ஓடிச்சு அது காரணமே திருப்பாச்சி பெஞ்சமின் தான் என்னுடைய நிலைமை எடுத்து சொன்னோன்னே மீடியாக்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனா இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் அதான் எங்க அப்பா அடிக்க வரும்னு காப்போம் வந்தவின்னு காப்போம் வரும்போது காப்போம் அப்படி மூணு விஷயத்துல ஒண்ணு நம்ம தெரியும் வரும்போது காப்போம் விட்டுறவன் வருமும் காத்துக்கணும் நம்மளை நம்ம கஷ்டங்கள் வர நினைக்கி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த தப்பு தப்புறாங்க இனியும் அந்த தப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அதான் பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா சார் இதுக்கப்புறம் உங்களோட மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட நிலைமை என்ன ஆகும் சரியில்லை உடனே சரியில்லாம நான் தப்பி தெரியும் ஆச்சு என்ன இறந்து போறேன் குடும்பம் எங்க போகும் யாருமே இல்லையே அவளுக்கும் சொந்த பந்தம் யாரும் கிடையாது ஃபீல் பண்ண இப்போ ஃபீல் பண்ணி என்னம்மா செய்கிறது விட்டுட்டோம் அது முதல் ஆரம்பத்துலேருந்தே நம்ம நினைச்சிருக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க தயவு செய்து நான் இருக்கிற மாதிரி மற்றவனும் கஷ்டப்படக்கூடாது இனியாவது கொஞ்சம் யோசிங்க அதனால் நிறைய பேர் நம்ம ஆளுகள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க வெளியே தெரியாது பேர் இந்த மாதிரி கஷ்டங்கள் வேற யார் சார் கூட இருந்த விவேக் சார் கூட இருந்த தென்னாளியோ சிந்தாசோ இல்லை நம்ம ஒரு பையன் இல்லை விஜய கணேஷ் எல்லாம் பெரிய வருமானம் நிறைய நிறைய வாட்டி நீங்கள் சொல்லும் போதே வடிவேல் சார் வடிவேல் சார்னு சொன்னீங்க வடிவேல் சார் வந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணார் எதுங்க வடிவேல் சார் எந்த உதவி பண்ணல நான் அதை பற்றி ஃபீல் பண்ணல ஏன்னா வடிவேல் சேர வச்சு தான் என் போண்டாமணி ஒருத்தன் உலகம் பூரா வந்தாலும் ஒருத்தாலும் மணிக்கு வருது வடிவேல் சேர வச்சு தானே இந்த அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு இது வந்து வடிவேல் சேர வச்சு தானே எனக்கு பிப்பிக்க வச்சா அதில் வடிவேல் சார் நான் எந்த விதத்தையும் கூட நம்ம கேட்கல நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம என்ன கொடுத்தா வச்சிருக்கோம் நடிகர்களை கொடுக்கணும்னு அவங்க மனசு வச்சா செய்ய போகிறாங்க விஜய சேதுபதியே எனக்கு தெரியாது நான் பெருசாக பழையனே கிடையாது சும்மா ஒரு தரம் பார்த்தவங்கள்தான் உடல்நலம் சரியில் கேள்விப்பட்டவனே ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து அனுப்பினார் அவர் மேனேஜர்கிட்ட அடுத்த நிமிஷம் தனுஷ் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து விட்றாரு பிறகு பார்த்தா அவர் விஜய சேது மேனேஜர் ஃப்ரெண்டு கிருஷ்ணராஜர் பாண்டிச்சேரியிலேருந்து அவர் வந்து நம்ம ஓடிபி யோசிச்சிருக்கேன் அவர் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போகிறார் சமுதிர கணிசர் கொண்டாவது ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி மீடியாக்கள் ஹெல்ப் பண்ணால பணம் ஏதோ ஒரு அளவில் வந்தது இன்றைக்கி வரைக்கும் ஒம்பது மாதமாக நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கேன் ஆப்ரேஷன் செலவு கேட்டிருந்தேன் ரஜினி சார் உடனே ஒரு லட்ச ரூபா கொடுத்துறேன் ஆப்ரேஷன் நான் செய்கிறேன்ருக்க இருக்கேன் கணேஷ் சர்ட்ட போனேன் அவரு உடனே ஆய் ஆப்ரேஷன் செலவு என்ன வருது நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு பொண்ணு பையன் அந்த படிப்பு கேட்டேன் நான் பொண்ணு காலேஜுக்கு போகணும் இப்படி தான் எழுதியிருக்காட்டி ரிசல்ட் வந்து என்ன பாருங்கள் அஞ்சு பைசா வேணாம் நான் உங்களுக்கு காலேஜி ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் வாங்க என் மனைவி ஒருத்தி இருக்கா மாட்டுத்தினாடி வாங்கப்பமாகதான் என் மனைவி வா எப்போ பார்த்தாலும் கிச்சனுக்கு இருப்பாள் நல்லா சமைச்சு போடுவாள் என்ன சம்பாதிச்சிங்க எவ்வளோ கொண்டு வாரீங்க எங்கே வேலைக்கு போகிறீங்க எதுவுமே கேட்க மாட்டேன் அதுதான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அதாவது மனைவி அதுமாதிரி தான் கொடுத்து கொடுத்த வரணும்னு சொல்லுவாங்க இவ அந்த பிரச்சனை இல்லை அப்படியே தான் நான் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன் சம்பாதித்து அவங்கள எந்த குறையெல்லாம் வச்சிருப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை அப்படி இப்படி கேட்டிருந்தா கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் அவள் அதை பற்றி கேட்குறதே இல்லை ஒரு மாற்றத்தினாலே எனக்கு கிடைச்ச கிஃப்ட் பொண்ணு தரமாட்டேன் அங்கே சுழங்காரி அவள் கன்னடம் அவங்க அப்பா பெரிய காஸ்ட்யூமரு செலவு செட்டியார் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவர் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லாம் நல்லா இருக்கும் வணக்கம் கணக்கா சார் வந்து இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காரு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஐசியூவில் இருந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது ரொம்ப கஷ்டம் அவர் வந்து வீடியோ பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம்னு உங்களுக்கு எவ்வளோ வலிச்சுது அந்த ஒரு தருணம் ரொம்ப வலிச்சது எனக்கு என்ன சொல்லி தெரியாது சரி சரி விடு நான் தான் இருக்கு நான் காப்பாற்றிட்டேன் லாண்டவேன் போயிடுவான்னு நினச்சேன் பொண்ணெல்லாம் விட்டு போயிடுவான்னு நினைச்சேன் ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் நான் கடையை காப்பாற்றிட்டு எப்படியே காப்பா கொள்ளை கொடுத்துட்டாங்க கடவுள் ஒரு பொண்ணு ஒரு பையன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் பசங்களை வச்சுட்டு அப்படின்னு யோசிச்ச தருணங்கள் இருக்கா என் நம்பிக்கை இருக்கேன் என் பிடிச்ச கடவுள் காப்பாற்ற நம்பிக்கை இருக்கேன் அதான் கடவுள் நம்பிக்கை விடுவேன் நான் இப்போ ஃப்யூச்சரில் எதாவது சேர்த்து வைக்கணும் இத்தனை நாள் நம்ம சேர்த்து வைக்கலையே அப்படின்னு எதாவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கப்புறம் எதுவும் யோசிக்கல சேர்த்து வைக்க மா தெரியும் எனக்கு அதனால் அவருக்கு எனக்கு நம்பிக்கை அவர் எனக்கு எல்லாம் அவர் தான் எனக்கே எல்லாம் அவர் பார்த்துப்பார் சந்தோஷம் வச்சுக்கிறாங்க அது இப்போ எங்களுக்கு போதும் கொடுமையாக சந்தோஷம் வச்சுக்கிறாரு இப்போ இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்திருக்காரு எதுவுமே சேர்த்து வைக்கலன்னாலும் நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை பெருசாக பார்க்குறீங்க ஆனால் அந்த எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது பசங்களை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் எப்படி நான் ஓட்ட போகிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்திருக்கும் இல்லையா நான் இப்போ நினைப்பேன் யோசிக்க வருது சேர்த்துக்களை நினைப்பு யோசிக்க வருது எனக்கு இத்தனை நாள் சினிமாவில் இருந்திருக்காரு ஆனால் உதவி அப்படின்றப்போ யார் வரல நம்ம தனியாக தானே நிற்கிறோம் அப்படின்னு எதாவது நினைப்பு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு பெஞ்சு பெஞ்சுமன் தான் சொல்லி எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லி இது பண்ணுறாங்க ஒன்று இப்போ அடுத்து என்ன ஃப்யூச்சரில் என்ன பசங்க இருக்காங்க பொண்ணு இருக்கு என்ன பண்ண போகிறாங்க என்ன கனவுகள் வச்சுருக்கீங்க அவளுக்கு என்னம்மா கனவு ஒன்றுமே இல்லை எப்படியோ அவன் பார்ப்பான் காப்பாற்றுவான்னு நம்பியிருக்கா அதான் அவ அதான் சொன்னேன் அவள் வந்து ஒரு மாட்டுத்த அதை விட விவரம் பற்றாதவ எனக்கு கிடைக்க கிஃப்ட்டு அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது உழைக்கி போடுவான்னு நம்பிக்கை இன்றைக்கு நான் ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனாக ஏதோ போய் என்னால் முடிஞ்ச கொண்டாந்து கொடுக்கணும் தப்பு பண்ணிட்டோம் சேர்த்து வைக்கல பழச நினைக்க இல்லை இப்போ தான் சரி இதுக்கு பிறகு பையன் பையன் வந்துட்டாண்டா பார்ப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது ஏய் ஏய் ஆ சும்மா அதெல்லாம் அழகப்படாது இல்லை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஜோலிக்கு ரடி கிட்ட வந்து முத்தந்த ரத்த அடிக்கடி இப்படி ஒரு பாட்டை பாட்டாக செடிக்கிடுவான் எந்த கோவம் வராது நான் இவ்வளோ கற்றாலும் டென்ஷன் ஆக மாட்டேன் பொண்ணு இல்லைம்மா எல்லாம் முடியுது கடைசி பார்ப்பேன் முடியலைன்னா பொண்ணுக்கு இந்த காலேஜ் முடியும் வரைக்கும் பார்த்துட்டு சில உள்ள உரம் செட்டில் ஆகிடுவாங்க வீடு வாசல் அண்ணந்தம் இருக்காங்க அவ்வளோ அனாதை விட மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் இதுக்கு மேலே நான் என்ன சம்பாதிக்கிறேன் நான் சொல்ல முடியாது உடல்நிலை அந்தளவுக்கு இல்லை கடவுள் கையில் இருக்குது இல்லைன்னா அவளை செட்டில் ஸ்லோனில் செட்டில் பண்ணிடுவேன் அவங்க சொந்த பந்த பே கே பெங்களூரில் யாரும் பார்க்க மாட்டாங்க கொண்ட செட்டில் பண்ணிடுவான்னு நம்பிக்கையில் இருக்குது அண்ணந்தமே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ கூட என் பேரம் ஒருத்தான் கிட்டி கொடுக்குறேன்னு ஆனால் செட்டாக இல்லை ஸ்லோவன்லேருந்து மெக்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி அவங்களாம் அங்கேருந்து முயற்சி பண்ணி தான் செய்கிறாங்க எல்லாருக்கும் அந்த சினிமாவில் இருக்கான் வசதியாக இருப்பான்னு நினைத்துலேயே இருந்துட்டாங்க இனிதான் உணர்வாங்க இது வந்து என்னுடைய பெட்ரூம் நடிகர் படியில் ஆடம்பரமான பெட்ரூம் கிடையாது படுக்க தூக்கம் வரணும் ஒரு ஏசி வேணும் போட்டிருக்கேன் உடனுமே தூங்குறேன் நான் மட்டும் என் ஒய்ஃபும் பொண்ணுக்கும் பெட்ரூமு எனக்கு பையனுக்கு அங்கே இதுதான் ஒரு சிம்பிளாக இருக்குது எனக்கு என்ன படுத்தால் இனிமையாக தூக்கம் வரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவில் சான்ஸ் எடுத்துருங்க இடத்துல இந்த இடமே இல்லாமல் மொட்டை மாலில் கீர்த்துக்கொட்டையில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் படத்திலும் இருக்கேன் இன்றைக்கி என் குடும்பம் வந்து என்னை நம்பி வந்தா அவள் ஒரு மாற்றுத்திறனாளி அவள் அவளை நல்லபடியாக வச்சுருக்கணும் அதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறோடைய எனக்கு சேர்த்து வைக்கிற கவலை இல்லை பின்னாடி பிள்ளைகள் பார்த்துக்குவாங்க அப்போ அதெல்லாம் எங்கள் அப்பா எனக்காக சேர்த்து வச்சு காலம்னா முடிஞ்ச ஒன்றும் இல்லை தான் வந்தேன் ஸ்லோனில் இலங்கையில் நான் வந்து பெ பதினாறு பேரில் ஒருத்தன் பெரிய கோடிஷனாக வாழ்ந்தேன் என் வீடெல்லாம் அரண்மனை வீடு அப்படி உருண்டு பிறந்தவன் தோட்டத்துலேருந்து எல்லா காய்கறியும் இல்லாமல் எங்களுக்கு வந்துடும் எந்த குறையும் இருக்காது அப்படி இருந்தனா வந்து இங்கே பல கஷ்டப்பட்டு நான் என்ன நினச்சி வந்தனோ அதில் ஜெயிச்சிட்டேன் சந்தோஷம் அதனால் இந்த வீடு எனக்கு பெரிய விஷயம் இதுவே எனக்கு வந்து சொந்த வீடு இல்லைன்றும் சினே சினிமா காரனுக்கு வீடு இல்லைன்றான் ஸ்ரோன்காரனுக்கு வீடு இல்லைன்ட்டான் அரசியல்வாதிக்கு வீடு இல்லைன்றான் இந்த மூணுலையும் நான் கலந்துருக்க ஒரு சேர்வை இந்த மூணுலேயும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் எவ்வளோ போராடின இடத்துல இது சிவகாசிக்கார நண்பர் நம்ம மணியன் ஒருத்தர் இந்த வீடை நம் என்னுடைய ரசியன் போண்டா மணி நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு சொந்த வீடு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் நின்மையாக இருக்கேன் இதை பற்றி ஃபீல் பண்ணுறதே கிடையாது நீ ஏதும் ஃபீல் பண்ணுறியாடா என் பையன் அவன் பிள்ளையிலும் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ இல்லை நான் அவங்க கொடுக்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அரண்மனை மாதிரி வீட்டில் இருந்து வந்து இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ கஷ்டப்படும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த தருணங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆமாம் அப்போ தான் நான் எல்லாத்தையும் நினச்சேன் தப்பு பண்ணிட்டோமே இவ்வளோ தூரம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தப்பறதான் அந்த உணர்வே வந்தது இனியாவது நம்ம கொஞ்சம் முடிப்பாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஃபீல் பண்ணேன் கண் கலைங்கினேன் ஆனால் செத்து போயிடலாமாலும் கூட பார்த்தேன் ஆனால் அந்தளவுக்கு ஆண்டவன் எனக்கு கொடுக்கல என்ன பாருங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய இருபத்தஞ்சாவது திருமண விழாவில் இருந்த போட்டோம் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதான் இங்கே வச்சுருக்கிறேன் எப்படி இருக்காருல்ல விஜயகாந்த் சார் ஆனால் இப்போ வந்து அவரோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா பணம் சம்பாதிச்சார் தர்மத்தின் தலைவன் புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து நாங்கள் எல்லாருமே விரும்பினது ஒரு சின்ன குட்டி எம்ஜிஆராக விஜயகாந்த் தான் அவ்வளோ நல்லது அவ்வளோ தர்மம் பண்ணவர் அவருக்கே இந்த நிலமை பணம் சம்பாதிச்சு என்ன பெயர்ப்புக்கோளை சம்பாதிச்சு என்ன இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் படுத்த படுக்கிற கிடக்கிறார் பேச்சு மூடி நல்லா இந்த தடவை பேசினா அவருக்கு பேச்சு முடிச்சு கிடையாது ஆண்டவன் என்ன முடிவு தான் தெரியும் பிறப்பு இறப்பு நடுவில் கொஞ்சம் கேப் அதில் தான் நம்ம ஆடுற ஆட்டம்னா ஆடுறோம் அதுக்குள்ளே ஆடி முடித்தோன்னே அவன் அங்கே ஸ்விட்ச் ஆஃப்னா போய்தான் ஆகணும் இல்லை எனக்கு நேரம் இருக்குதுன்னு இங்கே உட்காந்துருக்கேன் பேசிக்கிட்டு என்ன இருக்குது விஜயகாந்த் மூலம் அவ்வளோ உயிர் எனக்கு இன்றைக்கு உடல்நிலை செல்லாம் இருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஏன் இ அவர் இருபத்தஞ்சாவது ஆண்டு அவருடைய கல்யாணத்துக்கு நான் வீட்டுக்கு போனப்போ ஒரு கும்பல் வெளியில் நிற்கிது அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே நடிகைன்னு நான் ஒருத்தன் வீட்டை போய் நிற்கிறேன் காலையில் போய் மேனேஜர் சொன்னோன்னே முதலால் போண்டாமணி அனுப்பு உள்ளே போனால் ஆனால் என்னென்ன பேர் வெளியில் இருக்காங்க என்ன கூப்பிட்றீங்க ஏ நீ தாண்டா என் சகோரம் நம்ம எல்லாம் சினிமாவிலேருந்து வந்தவன் அரசியல்வாதி இப்போது வந்தவன் உங்களை மறந்த நீ எனக்கு எல்லாம்னு சொல்லி நான் யாரோ பணத்தை தூக்கி காலையில் கொடுத்தேன் அனுப்பினவா நினச்சி பார்க்க முடியாமல் அவரை எப்படி பேசினா கண் கலங்கிரும் நல்ல மனுஷனுக்கு ஆண்டவன் அப்படி சோதனை கொடுத்துருக்கான் அதே மாதிரி விவேக் சார் நீங்கள் வந்து பயங்கரமாக நடித்து நல்ல ஒரு காம்பினேஷன் அவர் இன்னைக்கு இல்லை ஆமாம் நல்ல மனிதர் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு கிடைக்க கொடுத்து வைக்கணும் நான் முதல் அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது நான் நினைக்கல செந்தில்லான் செட்ட ஹோ டைரக்டர் அந்த சரவணன் ஒரு நண்பர் ஹோ டைரக்டர் அவர் தான் விவேக் சார் நல்ல மனுஷன் சொல்லி கொண்டு சேர்த்த ஒரு சீரியலுக்காரு கிரேன் மதர் டூ தௌசண்ட் இன்னொரு சீரியல் பண்ணோம் அந்த சீரியலில் வந்து நாலு பேர் அவர் ஃப்ரெண்டாக இல்லை நான் அவர் தான் இப்போ நான் இலங்கை தமிழ் தான் நிறைய பேசுவேன் எனக்கு இந்த ஒரு தமிழ் தெரியாது அந்த பேச்சை பிடிச்சிட்டு அவருக்கு ஏன் நல்லா பேசினேன் ஐயா வா எந்த ஊருன்னு கேட்டால் அன்னையிலேருந்து அவர் கூட வச்சுக்கிட்டார் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் சாப்பாடு போடுவார் இலங்கை ஸ்லோன் சம்மந்தப்பட்ட டயலாக் என்ன தேவைப்பட்டால் என்ன தான் கூட கேப்பார் அப்படி இருந்தவங்க வடிவேல் சார் கூட போன தான் அவர்கிட்ட போகிறது இல்லை அது அவரே வரவேண்டாண்டார் இது வராத வடிவேல் தான் உனக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குது அங்கேயே இருந்து அவர் அனுப்பி வச்சார் ஆனால் வடிவேல் சாரோட இருந்தால் பணமும் சம்பாதிச்சு பேர் போகிற சம்பாதிச்சு பணம் பெருசாக சம்பாதி வேக்ஸோடு இருந்தால் நல்ல மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் தன்னோட கூட இருக்கவங்க என்ன கஷ்டம் இருக்குது அது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அவரையும் கூட ஜே கே ரித்தீஷ் எம்பி தரமான ஒரு மனதன் அள்ளி வாரி வழங்குற ஒரு வள்ளல் அவருக்கும் போயிட்டார் இவங்கெல்லாம் இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை அள்ளி கொட்டியிருப்பாங்க நான் காசுக்கு அந்த மாதிரி இருந்துட்டேன் சார் உள்ளே வந்த உடனே நான் ஒரு விஷயம் கவனித்தேன் வந்த உடனே வந்து இந்த பெரிய பெரிய லீடர்ஸோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அதுவும் இல்லாமல் ஒரு கட்சி சார்ந்த மாதிரியுமே எனக்கு தெரியல எல்லோரும் என்ன எதுக்காக வந்து எல்லாரோட அதுமா நான் வந்து அரசியல் ரீதியில் கட்சி சார்பில் இவங்களை இவங்க எல்லாருமே உழைப்பால் உயர்ந்தவங்க எனக்கு முன்னாடி இவங்களை தெரியாது நான் இலங்கை தமிழ்னா அங்கேருந்து வந்து இவங்களை போய்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது இவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எப்படி க முன்னேறி வந்தாங்க பெரியார் ஐயாலேருந்து அண்ணா துறையாலேருந்து காமராஜர் கலைஞர் ஐயா எம்ஜிஆர் அம்மா இவங்கெல்லாம் உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க உண்மையான உழைப்பில் அதனால் அவங்கள வச்சுருக்குறேன் இவங்க மாதிரி நம்மளும் உழைச்சி முன்னுக்கு வரணும் பெரியால் ஆகணும் இவங்கெல்லாம் நாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க பேக்ரவுண்டு எப்படி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை எனக்கு பிடிச்ச தலைவர்கள் நான் வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் புரட்சித்திரை அம்மா நான் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆள் அதான் எப்போவுமே கேப்போட இருப்பேன் புரியுதா அந்த அம்மாவை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்க ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ ஈஸியாக அவங்கள போய் பார்த்துலாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் நல்லா சொல்கிறாங்க ரீட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஜேஆர்டிவியில் போயிட்டுருந்து நானும் சிங்கமுத்தனை பண்ணியிருந்தேன் சிங்கமுத்தனை கூட காம்பினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு சரியாமே இல்லை அம்மாவே கூப்பிட்டு இந்த அடிச்சுக்கட்டாளன்னு சொல்லுறாங்கன்னு பண்ண கூட அவரோட போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி சிங்கமுத்தனை கூப்பிட்டு நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பண்ணேன் ஆனால் அது நல்லா பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அம்மா என்னை ரசிக்கிறாங்கிறது சிங்கமுத்தன் அடிக்கடி சொல்லுவார் சரி போய் பார்ப்போமே வீட்டு வாசலில் போய் நின்னேன் நினச்சி கூட பார்க்கல மேலேருந்து அவங்க பார்த்துட்டாங்க உடனே ஆள் உள்ளே வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அம்மா டேட் கொடுத்தாங்க அந்த டேட்டில் அம்மாவை பார்த்தேன் பார்த்தப்போ சொன்னே அம்மா நான் வந்து உங்கள் ரசிகன் நீங்களும் புரட்சித்தலைவர் நடித்த படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னா அப்படி ஏன் கட்சியில் சேரலாமே இல்லைம்மா எனக்கு அரசியல் வேணாமான்னு ஏன் ஏன் புரட்சித்தலைவர் ஆளுந்திங்க நம்ம கட்சியில் உழைக்க உழைக்கணுமெண்டா கார்டு கொடுக்குறேன் வாங்கிக்கலுங்கண்ணா அதுக்கு பிறகு அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல முடியல நான் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தா பூங்குண்டன் சார் வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க த தலைமை கழகத்துலேருந்து நீங்கள் தலைமை கலை நடிகர்கள் மத்தியில் உங்களை பேச்சாளராக போட்டாச்சு நட்சத்திர பேச்சாளருக்கு சரி ஒன்றும் பண்ண முடியல போனே இல்லைங்க தமிழ பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் இல்லைன்னு இல்லை அவ்வளவு தான் அதோட அரசியல் இப்போ நான் எந்த அரசியலும் இல்லை அது பின்னாடி முடிவு பண்ணுவோம் ஏன்னா எனக்கு நான் எம்ஜிஆர் ஆள் அவங்க முடிவு எடுத்து வரட்டும் ரெட்டே எங்கே வருது அதுக்கப்புறம் பார்ப்பேன்னு இது பாருங்கள் இதுதான் என்னுடைய கடை சில நான் மாதிரி அது ஜோதிபாபமாக இருப்பேன் சொல்லுவாங்க தலை பாபா மாதிரி வச்சுருப்பேன் இது என் தம்பி எண்பத்தி மூணில் இங்கே அகதியாக வந்துட்டு அடிபட்டு ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு சினிமாவுக்காக அலைஞ்சி முடியாமல் இந்த பழம் பிடிக்கும்னு வேணான்னு போயிட்டேன் எழுபத்தி எண்பத்தி ஏழில் எல்லா அகதிகளையும் அனுப்பிட்டாங்க வேணான்னு இங்கே இருக்க விட இல்லை அங்கே போனோன்னே வவுனியாவில் நானும் தம்பி சொந்தமாக வியாபாரத்தை ஆரம்பிச்சு எங்கள் அப்பா சில வியாபாரம் அதான் மாரமுத்தி செட்டியார் சில ஸ்டோர் ஆரம்பித்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருந்து ஹோல்சேலில் சில்லறை வியாபாரம் ரயில்வே ஸ்டேஷன் அடியில் பெரிய உலகளில் போச்சு தொண்ணூரில் சிலோன் ராணுவம் அடித்து கடையெல்லாம் தரமட்டமாக்கி தம்பி தப்பிக்கு யாழ்ப்பாணம் போயிட்டான் நான் வந்து காலில் குண்டடி போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து எடப்பாடி தான் கேம்ப் அந்த எடப்பாடியில் நான் அகதி மாவன் இருக்கும்போது தான் பாக்கியராசரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் மூலமாக நடிகனேன் என் குரு அவர் தான் அவர் மூலமாக நடிகை நான் இந்த போட்டோ பாருங்கள் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது கலைஞரையாக இருக்கார் ஜெயக்கரத்திசையாக இருக்கிறார் ஸ்டாலினையாக இருக்கேன் நான் இருக்கேன் ஏன்னா அடிச்சு கேட்டாலும் சொல்லாங்கிற ப்ரோக்ராமை கலைஞரையாக பாராட்டு விழாக்கா ஸ்டேஜில் பண்ணோம் நானும் வடிவேல் சார் வடிவேல் சார் தியாகம் எல்லாரும் பண்ணோம் அது வந்து கலைஞரையை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார் வீடியோவில் கூட காட்டியிருப்பாங்க அஜினி நம்ம ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து ஸ்டாலின் சார்லேருந்து எல்லாருமே விழுந்து சிரித்தாங்க அதை பார்த்தோன்னே அடுத்தாண்டு நேரத்தில் ஜெயக்கரத்தி சார் சொன்னார் கலைஞரையாக உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கார் வந்து பாருங்கள் வீட்டை போனேன் மேலே ரூமுக்கு கூப்பிட்டார் நல்லா பண்ணையா ரொம்ப நல்லா இருக்குது அடிச்சு கேட்டாலும் சொல்லாது அது எது கிடைச்ச கிஃப்ட்டு ஏன்னா அரசியல் சாணக்கியம் சினிமாவிலேயும் ஒரு சாணக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அதனால் அவர் கூப்பிட்டு நான் போய் பார்த்து எனக்கு பெரிய கிஃப்ட்டு அதுதான் ஒரு சந்தோஷம் எப்போவுமே நான் புரட்சி தலைவரை வச்சுருப்பேன் இதாம்மா எனக்கு பிடிச்சது சார் நீங்கள் சொல்லும்போது மயில்சாமி சார் பற்றி சொன்னீங்க அந்த மாதிரி அவர் இருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அவரே பண்ணியிருப்பார் அப்படின்னு அவ்வளோ ஒரு நெருக்கமான நட்பா இல்லைம்மா நான் வந்து இலங்கையில் இருக்கும்போதே அவரை கேசட்லாம் பார்த்து ரசிச்சுவேன் சென்னைக்கு வந்தோடனே கேம்பஸ் கோட்டல்கிட்ட தொண்ணூற்றி ரெண்டில் அவரை பார்த்தேன் பார்த்து போய் சொன்னேன் ஆனால் நான் உங்கள் ரசிக்க அப்படி சொல்லுங்கள்ல அவர் கட்டி பிடிச்சிட்டு நீ எம்ஜிஆர் ரசிக்கிறாராப்பா அப்படி நான் மண்ண நான் எம்ஜிஆர் பார்க்குறேன் நானும் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் என்ன ஹெல்ப் என்ன சீரியல் எல்லாம் சொல்லுவார் வீட்டை போவேன் ஏதாவது செலவுக்கு காசு கொடுப்பாரு அப்படி பழக்கத்தில் இருந்தால் அதுக்கு பிறகு நான் அதிகமாக அவரை மீட் பண்ண கிடையாது நான் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படத்துருந்தப்போ ஆக்ஸிஜன் ஏற்றிட்டுருக்கு என்னை மூச்சு இல்லை அவர் தான் முதலாளாக வந்து கையில் ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு டே இது வந்து என்னுடைய காசு இல்லை ஐயாயிரரூபா தான் என் காசு பி வாசு டைரக்டர் பி வி சார் சரத்குமார் சார் சத்யராஜ் சார் கே சிவகுமார் சார் இவங்க எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த காசை வச்சிக்க மற்றபடி நடிகரெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்ட்டு மட்டும் ஃபீல் பண்ணார் தரையில் இருந்தாலும் நீ பண்ணு சார் கூட நான் எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன் அலுவல் பண்ணாது ஒன்றும் பயப்படாது ஒரு தென்பு கொடுத்துட்டு போனா மனுஷன் திரும்பி நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தோடனே வீட்டை போய் பார்த்தேன் பார்த்தோன்னே உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேசி பேசி நம்ம கஷ்டப்படுற நம்ம குரூப்புக்கு வீடு கேட்போம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு போவோம் அவர் இறக்கிற ஒரு வார்த்தை முன்னே அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் பேசி பேசிட்டேன் ஆப்ரேஷன் டைமில் நானே பார்த்துக்கிறேன் நீ யார்கிட்டையும் கேட்க வேணாம் எல்லா நடிகிட்டையும் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தென்புல இருந்தேன் திடீர்னு மனுஷங்க போனோடனே போச்சே நான் நம்பிக்கையே போச்சேன்னு இருந்தேன் இப்போ பழையபடி நான் எல்லாத்தையும் கையேந்து வேண்டிவிட்டேன் அவர் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் திடீர்னு போயிட்டான் மனுஷன் இப்போ அஜித் சாருக்கும் நான் மேனேஜர் மூலம் கொடுத்துருக்கேன் நல்ல மனிதன் அஜித் சார் நல்ல ஃப்ரெண்டு அவர் மறைமுகமாக நிறைய செய்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் கண்டிப்பாக அவர் மைண்டுக்கு போச்சா செய்வார் அவர் மேனேஜர் மூலம் கொடுத்துருக்குறேன் அப்படி நிறைய பேரை நம்பியிருக்கம்மா விஜய் சரணும் செய்வார் ஆனால் கொடுக்கலன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஏதோ ஒன்றும் எனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும் அதில் மாட்டேமே இல்லை என்னோடய பிஆர் கோவிந்தராஜ் சார் இருக்கார் பெஞ்சமின் இருக்கார் எல்லாம் சேர்ந்து அவன் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் எல்லா நடிகருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான் கிட்னி மாத்திரைக்கு ஏழு லட்ச ரூபா செலவாகும்